McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் பொய்யுரையாக தமிழக மக்களிடம் சொல்லி அவர்களை நம்ப வைத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று இன்று ஆட்சி கட்டில் இருக்கின்ற திமுக அரசு அந்த திமுக அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குரிய செயல்களில் செயல் திட்டங்களில் நிறைவேற்றாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணாமலும் நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி வளர்த்தெடுப்பது என்று சிந்திக்காமலும் செயல்படாமலும் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளை தன்னுடைய அதிகார பலத்தால் பொய் வழக்குகளை போட்டு எதிர்க்கட்சிகளை நசுக்க வேண்டும் என்ற தவறான கொள்கையை திமுக அரசு இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது. கையில் எடுத்திருக்கின்ற அராஜக செயலை திமுக அரசனுடைய அராஜக செயலை கண்டிக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அதற்கு உரிய வாய்ப்பு தராமல் என்ன சொல்கிறார் என்பதை கேட்காமலேயே அடுத்த நடவடிக்கைகளை கொண்டு போகக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை பொய்யான வழக்குகளை சட்டத்தின் மூலமாக அவர்கள் கொண்டு வந்து அதற்குரிய அனைத்து பொய்யறைகளையும் தயார் செய்து எங்கள் மீது அச்சுறுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையில் ஜனநாயக விரோத நடவடிக்கையில் இன்றைக்கு திமுக அரசு ஈடுபட்டிருக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் நேற்றும் இன்றும் அந்த செயல் மிகவும் துரிதமாக எப்படியாவது பொய் வழக்கை போட்டு அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினை செயல்படாமல் நசுக்க வேண்டும் என்ற தவறான கண்ணோட்டத்தை அவர்கள் செய்துவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்தவித வழக்குகளுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். சட்டப்படியாக அதை எதிர்கொள்வோம், வெற்றியும் பெறுவோம். ஏனென்று சொன்னால் திமுக அரசு தொடுக்கின்ற அத்துணை வழக்குகளும் பொய்யான வழக்குகள் என்பது நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. ஆகவே இன்று நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தின் மூலமாகவும் நாளை நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்திலும் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழக அரசு அனைத்திந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய இயக்கம் முழுமையாக இன்றும் நாளையும் புறக்கணிப்பதன் மூலம் எங்களுடைய ஜனநாயக கடமைகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை மக்களுக்கு அராஜக திமுக அரசு அது எடுத்திருக்கின்ற வன்முறைகளையும் அராஜக செயலையும் நாட்டு மக்களுக்கு எடுத்திருக்கின்ற வகையில் இன்றும் நாளையும் சட்டமன்ற புறக்கணிப்பு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.